Hi friends, welcome to Vlog Man with Cooking Woman channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா KFC ஸ்டைல்ல ஒரு கிறிஸ்பியான ஃப்ரைட் chicken பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து chicken-ஐ வந்து marinate பண்ணி ஒரு 5 to 6 hours அப்படி ஊற வைக்கணும். சோ அதுக்கு marination-க்கு என்னலாம் போடணும்ங்கறத பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான ஐட்டम्स பாத்துறலாம். இன்னைக்கு வந்து நான் 4 பீஸ்ல chicken எடுத்துக்கேன். ரெண்டு leg piece-உம் ரெண்டு thighs-உம். அதுக்கு அப்புறம் பொடி ஐட்டம் வந்து salt, chili powder, coriander powder, pepper powder, கொஞ்சம் sugar, அப்புறம் கொஞ்சம் mixed herbs, அப்புறம் கொஞ்சம் மைதா மாவு, அதுக்கு அப்புறம் கொஞ்சம் தயிர், ரொம்ப கெட்டியானது இல்ல, கொஞ்சம் தண்ணியா உள்ள தயிர் தான். அப்புறம் ஒரு half lemon juice எடுக்கணும், அதுக்கு ஒரு half lemon வச்சிருக்கேன். இப்போ எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு mixing bowl ல வந்து இந்த curd அதுக்கு அப்புறம் இதல எடுத்து வச்சிருக்க அந்த பொடி ஐட்டம் அதெல்லாம் ஆட் பண்ணிரலாம். அத நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ இதல நம்ம எடுத்து வச்சிருக்க மைதாவை வந்து ஆட் பண்ணிரலாம். அதோட எடுத்து வச்சிருக்க அந்த ஜூஸ் ஆஃப் half lemon அதையும் எடுத்துறோம். அதையும் நல்லா mix பண்ணிரலாம். இப்போ அதெல்லாம்மே நல்லா mix பண்ணியாச்சு. இப்போ வந்து அத நம்ம எடுத்து வச்சிருக்க chicken மேல ஊத்திரலாம். ஆல்ரெடி chicken ல வந்து மஞ்சள் பொடி போட்டு லைட்டா பிரட்டி வச்சிருக்கேன் அந்த smell போறதுக்காக. அது இருந்தா problem இல்ல. சோ அதுக்கு மேல அப்படியே இத ஊத்தி அத நல்லா chicken ல அந்த மசால் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். நல்லா mix பண்ணிட்டு இத வந்து ஒரு 5 to 6 hours அப்படி fridgeல வச்சிருங்க. அப்பதான் அந்த chicken வந்து அந்த ஜூஸஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்லா இருக்கும் ஃப்ரை பண்றப்ப. இப்போ நல்லா mix பண்ணிட்டோம். இத வந்து ஒரு 5 to 6 hours fridgeல அப்படி கவர் பண்ணி வச்சிரலாம். அதுக்கு அப்புறம் ஃப்ரை பண்றது எப்படிங்கறத பார்க்கலாம். மாரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல அத வந்து இப்போ 6 hours கழிச்சு fridgeல இருந்து எடுத்தாச்சு. நல்ல ஊறி போய் இருக்கு. இப்போ வந்து நம்ம அத ஃப்ரை பண்ணிரலாம். ஃப்ரை பண்றதுக்கு வந்து என்ன பண்ணனும்னா நான் வந்து ஒரு பவுல்ல வந்து ஐஸ் கியூப் எடுத்துட்டு அதல கொஞ்சம் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அது எதுக்குன்னு பண்றப்ப சொல்றேன். அப்புறம் லாஸ்டா டிப்பிங் பண்றதுக்கு வந்து மைதா மாவு எடுக்கணும். ஒரு அரை கப் கிட்ட மைதா மாவு எடுத்துக்கலாம். அதல ஒரு 1/2 கப் corn flour-உம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட நம்ம வந்து கொஞ்சம் பவுடர்ஸ் ஆட் பண்ணனும். அதுக்கு வந்து salt, chili powder, pepper powder, அப்புறம் கொஞ்சம் mixed herbs, அப்புறம் கொஞ்சம் baking powder எடுத்துக்கேன். அதையும் இதல mix பண்ணிரலாம். இதெல்லாம் நல்லா mix பண்ணிரலாம். இப்போ அதெல்லாம் நல்லா mix பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் இங்க வந்து oil வந்து heat ஆயிட்டு இருக்கு. refined oil தான். இப்போ எப்படி fry பண்ணனும்னா ஒவ்வொரு பீஸா எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் இந்த மாவுல கோட் பண்ணனும். கோட் பண்ணி அதை கொஞ்சம் நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த மாவுல உள்ள அந்த ஈரப்பசை எல்லாமே வந்து அந்த ஐ மீன் chicken ல உள்ள ஈரப்பசை எல்லாமே அந்த மாவு உரியறப்ப அது கரெக்ட்டா இதாகும். எல்லா இடத்துலயும் கோட் ஆகுற மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் அத லைட்டா உதறிட்டு இந்த ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சிருக்கோம்ல அதுல வந்து அத போட்டு ஒரு கம் முக்கிடுங்க. முக்கிட்டு அத மறுபடியும் இதே ஃப்ளோர்ல போட்டு டிப் பண்ணிருங்க. செகண்ட் டைம் இப்படி பண்ணிட்டு இந்த லைட்டா இப்படி ஷேக் பண்ணிக்கலாம். அப்ப அந்த எக்ஸஸ் ஃப்ளோர் எல்லாமே விழுந்துரும். இத நம்ம எல்லா chicken pieces-லயே இதே மாதிரி டபுள் டைம் கோட் பண்ணிட்டு அப்புறம் சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆயிடுச்சு. இத உள்ள போட்டுறலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் லோ ஆக்கிக்கோங்க. அப்புறம் மறுபடியும் ஹை அப்படி மாறி மாறி வச்சு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். எல்லா பீசஸையும் ஃப்ரை பண்ணிட்டு காட்டும். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சோ நம்ம எடுத்து இப்போ சர்வ் பண்ணிரலாம். இதே மாதிரி எல்லா பீசஸையும் பண்ணிக்கோங்க.
ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. KFC ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். டபுள் கோட்டிங் பண்ணி பண்ணுங்க, இன்னும் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.